வீட்டு வாரிசுதான் நான் என் வயித்துல சமைக்கிறேன். இதுக்கு காரணம் உங்க பையன் விஜய்தான். நான் முதல் முதல் அவரை சந்திச்சது வந்தீங்க. ஒருத்திக்காக ரெண்டு குடும்பமும் சாகிறத விட என் காதல சாகடிச்சுக்கிட்டு எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரிஞ்சது. நான் என் சாவை தேடிக்க போனேன். விஷம் குடிக்க போன நேரத்துலதான் வாந்தி எடுத்த. ஒரு நாள் சுய நினைவே இல்லாத சூழ்நிலையில நானும் விஜய் சேர்ந்து பண்ணின தப்பு இப்ப சுயரூபம் எடுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். என் குடும்பமானமும் போயிடும். மகாலட்சுமி இல்லத்துக்கு கெட்டு போனவள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த குடும்பமானமும் போயிடும். ஆனா நான் சமக்கிறது விஜயோட வாரிசு தானே. எனக்கு மட்டுமே தெரியும் நான் செஞ்ச பெரிய தப்பு அவரை காதலிச்சதுதான். அதுக்கான தண்டனையாத்தான் அவரோட வாரிச என் வயித்துல சம்பந்திக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட நீ என் முன்னாடி தெய்வமா நிக்கிறியம்மா. உன்ன போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. விஜய் வந்துட்டோம், நானே உன் அவனோட சேர்த்து வைக்கிறேன். என்னடா பாக்குற, இங்க பாடுறா. உன்னை பத்தி தான் கோர்ட்ல பையா கிட்ட இன்னைக்கு விசாரிக்க போறாங்க. கேட்டா மட்டும் எங்க பையா சொல்லிடுமா? 3 மாசம் ஆகியும் எவனாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியல. இனிமேல கண்டுபிடிக்க போறானுங்க. என்ன 3 மாசமோட உள்ள வச்சிருக்கிறீங்க? ஏய், பசி எடுத்தா நீயே துண்ணு. அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸ் ஒரு நிமிஷம் சார், பாத்து. ஆ, இருக்கு சார். ஹலோ, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமாங்க, என் பேர் மகாலட்சுமி. என் பசங்க கேஸ் விஷயமா உங்க ஏசி கிட்ட பேசணும். இருங்கம்மா, கொடுக்குறேன். சொல்லுங்க மேடம். என் பசங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? விசாரணை நடந்துட்டு இருக்கு மேடம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. மாசமா இதே தானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பெத்த தாயும் கட்ட பொண்டாட்டியும் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க மேடம், உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க பசங்க மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு போலீஸ் ஆபீசர் காணாம போயிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். எமோஷன் ஆகாதீங்க, உங்க பசங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். என்னம்மா, ஏன் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்த? ஏதாவதுன்னா என்ன கூப்பிட்டு கூடாதா? படியெல்லாம் ஏறி இறங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. பரவாயில்ல அத்தை, போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அத்தை என்னாச்சு? அத்தை எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் பசங்களுக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு. என்ன அத்தை இது, நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். நீங்க என்னடா என்ன அழ வச்சிருவீங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாத, கண்டிப்பா திரும்பி வந்துடுவாங்க.
நம்ம கடையில தானே வாங்கினா. பையா பெரிய வக்கீலா பார்த்துருக்கேன் பையா, உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு. வேணடா, இப்போ நான் உள்ள இருக்கிறது தான் எனக்கு சேஃப். நான் எப்போ வெளியில வரணும் எனக்கு தெரியும், அப்போ நீ ஜாமீன் எடுத்தா போதும். ம், சரி பையா. சார், சத்யாவோட ஆள் ஒருத்த அவனை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருந்தான். ஜாமீன் எடுக்கிறது பற்றி பேசலாம் சார். ஆனால் சத்யா இப்போ அவனுக்கு ஜாமீன் வேண்டான்னு சொல்லிட்டான் சார். கண்டிப்பாக கேப்பா, நம்ம பொறி வச்சிருக்கிறதே கடத்தப்பட்டவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நிச்சயமாக ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். வணக்கம், முக்கிய செய்திகள். தற்போது சென்னையை கலக்கிக் கொண்டிருக்கும் ஆள் கடத்தல் சம்பவம் காவல்துறையை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக மர்மமான முறையில் காணாமல் போன போலீஸ் அதிகாரி திரு துரைராஜ், அரசாங்க வழக்கறிஞர் ஆம்பல் திரு ராஜ்மோகன், அரசாங்க மருத்துவர் திரு நாராயணசாமி, இவர்களுடன் இளம் தொழிலதிபர்கள் விஜய் மற்றும் அவரது சகோதரர் வதன், இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு நபர் கடத்தப்பட்டிருப்பது பெரும் புதிராகவே உள்ளது. இந்த ஆள்கடத்தல் சம்பவங்கள் அனைத்தும் ஒரே நபரின் தலைமையில் தான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என காவல்துறை உறுதி செய்கிறது. சமந்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சமந்தி. மாப்பிள்ளைய பத்தி டிவி நியூஸ்ல காமிச்சாங்க, நாங்களும் பாத்துட்டு தான் இருந்தோம். என் பசங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. வேதா பக்கத்துல இருக்காளா? இருக்கா, பேசுறீங்களா? வேணா சமந்தி, அவ எங்க கூட பேச மாட்டா. அவளுக்கு எங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறான். அவ நல்லா இருந்தா போதும். என் ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க, இனிமே நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. பத்திரமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். தண்ணே 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 தண்ணி குடிச்சவன உடம்புல தெம்பு வந்துருச்சா? ஊசி போறான், ஊசி போறான். சீக்கிரம் பையா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமா? சதா சொன்னா. நான் இப்போ வெளியில வரணும், உடனே ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணி. வேண்டான்னு சொன்னது ஜெய். சரி பையா, நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுமா? குழந்தையுடைய மூமெண்ட்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இவங்க ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. வலி வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆகுறது ரொம்ப நல்லது. சரி, அப்ப நான் கிளம்புறேமா. வரேமா, டேக் கேர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. ஏமா பயப்படுற, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. வணக்கம். வணக்கம் கலை சார், நான் கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு வந்தேன். ஓகே சார். ஹலோ சார், சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டான் சார். சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டானா? ஒன்று பண்ணுங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. ஏய் ஜாக், இந்த சத்யா இத்தனை நாள் உள்ள இருந்தானே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. போன் எடுக்கிட்டு பாரு, வாங்கடா போலாம். ஹலோ, யோ, நான் கலை பேசுறேன், அண்ணன் கிட்ட போன குடியா. பையா, கலை போன்.
ஜொலுகலை. அண்ணா இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க பெயில ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு ஏசி உங்களை ஃபாலோ பண்ண வந்துட்டு இருக்காருண்ணே. அண்ணா நீங்க மாட்டிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆயிருக்கு. கலை இந்த சத்ய சிங்கண்டா ஒளியல்ல மாட்டா நிப்பா. ஏசி வட்டண்டா இந்த வாட்டி நான் அவனை தீர்த்து கட்டலானா நான் சோ கார்பேட் சத்தியம் இல்லடா. ஜாக்கிரதானே தகவல் சொல்லியாச்சா சார்? சார் சார் அது வந்து என்னையா வந்து 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 அதான் வாயில இருந்தே வந்துருச்சே. நீ அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்ட. ஆனா நான் உனக்கு உயிர் பிச்சை தர மாட்டேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார் சார் இது வரைக்கும் 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்ன ஒண்ணு 60வது ஒரு போலீஸ்காரனை சுட போறமே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏயா உனக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி காக்கிச்சட்டையை போட்டுக்கிட்டு எட்டப்ப வேலை பாக்குறதுக்கு? சார் இந்த காக்கிச்சட்டை எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமாயா? நான் முதல் முதலா யூனிஃபார்ம் போடும்போது யோசிச்சு போடலையா, நேசிச்சு போட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த சத்யா தான் சார். அதுக்கு தான் சார் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன அவன் அழைச்சிருவான் சார். சார் பயமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரன் பேசுற பேச்சாயாது. உண்மையான ஒரு போலீஸ்காரனுக்கு பயம் நான் என்னன்னு தெரியாது. உண்மையா இருந்து பார், பயம் போயிடும். கலை இந்த போலீஸ் வேலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் திரும்ப போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சார் ஏதோ காக்கி செடியை போட்டோமா கடமைக்காக வேலை செஞ்சோமோ நினைச்சிட்டேன் சார். ஆனா உங்களை பார்த்த பிறகுதான் நானும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வாழ்ந்து சாகணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் தயவு செய்து என்ன தண்டிச்சிடாங்க சார். நீ இதுவரைக்கும் அந்த சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்த, அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடிக்கணும்னா நான் அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ போ. நீ அவனை போட்டு தரல உன் கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ண, இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்த. இங்க யாரையுமே காணோம். எல்லாரையும் பேக்கப் பண்ணும் சஞ்சய். சரி அவங்களோட இருக்கக்கூடாது. கன் கொடு.